அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்லோம் சரவண பவ ஸ்டீம் க்ரீம் க்ளீம் க்ளாம் ஸ்லோம் நம. இது வந்து முருகருடைய மூல மந்திரம். இன்றையிலிருந்து முருக மூல மந்திரம். மற்றும் எனது ஆஸ்தான குருவான டாக்டர் ஆண்டல் பி சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம், பட் உலகத்துக்கு தேவையான விஷயம். இந்த மனசை பார்த்து யாருமே வந்து நெக்ஸ்ட் என்னன்னு யாரும் போகிறதில்ல. ஏன்னா உலகம் வந்து எதை நம்பி போயிட்டுருக்கு அப்படின்னா, பணம் பணம் பணம். இதன் தேவை அதிகமாகவே என்ன ஆயிடுச்சுன்னா, பேட்டரி சிஸ்டம் மாறிப்போய், அதாவது பண்டம் மாற்று முறை மாறிப்போய், என்ன வேணால் பண்ணலாம் பணத்துக்காக அப்படின்ற அளவுக்கு மாறிப்போய் இந்த உலகம் போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு சில பேர் இன்னும் அந்த புண்ணிய ஆத்மாக்கள் இருக்கிறதுனால தான் இந்த பஞ்சபூத சக்திகளும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். எப்படி தான் மக்கள் ஓடுறாங்க? பொண்டாட்டி இருந்தாலும் இல்லைனாலும் கவலை இல்லை, பணம் முக்கியம். பிள்ளைங்க படித்தாலும் படிக்கலனாலும் கவலை இல்லை, பணம் முக்கியம். எது இருக்குதோ இல்லையோ, அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்களா இல்லையா, அதெல்லாம் தேவைப்படுறதில்ல, பணம் முக்கியம். நமது அதாவது நம்ம வந்து இப்போ ஒருத்தரை விரும்ப ஆரம்பிக்கிறோம், அதாவது இந்த சினிமாவில் இல்லை அரசியலில் யாராவது ஒருத்தர் நமக்கு வந்து பெரிய பிரமுகர்கள் பிடிக்குது அப்படின்னா, அவங்க பின்னாடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோம். வீட்டில் என்ன ஆனாலும் சரி, எதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா அவங்க மனசில் எல்லாமே வந்து என்னென்னா, அடுத்த லெவல். நம்ம வந்து இந்த தொண்டன்லேருந்து அடுத்த லெவல் போவோமா, ஆஃபீஸில் பாட்டம் லெவல்லேருந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா, நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஒரு 20% 25% வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா, அங்கே போனால் வந்து ஒரு பாக்கெட் பிரியாணி கிடைக்குமா, அந்த பணம் அதை சுற்றியே வந்து மனம் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து மனத்தை நோக்கி யாரும், அதாவது யாரும் அப்படின்னா வந்து எல்லாரையும் சொல்ல வரல, அப்படி ஓடுறவங்களை பற்றி குறிப்பாக பேசுகிறேன். அப்படி தான் போயிட்டுருக்கு இந்த உலகம், இயங்கிட்டுருக்கு. தகாத விஷயங்கள், தகாத செயல்கள், தகாத வார்த்தைகள், இதெல்லாமே வந்து எதை நோக்கி போகுதுன்னா, நமக்கு எப்படி வந்து பணம் கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தினாலே போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு சில பேர் வந்து சுத்தமான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அன்புக்காக ஏங்கி, பாசத்துக்காக ஏங்கி, காதலுக்காக ஏங்கி, அதுக்காகவே இருக்காங்க. உண்மையான ரிலேஷன்ஷிப் இன்னும் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. பணம்லாம் அப்பாற்பட்டது சார், எனக்கு வந்து நான் இப்போ நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற புண்ணிய ஆத்மாக்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இன்றைக்கி வந்து பணம் வியாபாரமயமாக போயிட்டுருக்கு. பண்ட மாற்றெல்லாம் முடிஞ்சு போய் வியாபாரமயமாக போயிட்டுருக்கு. நைட் ஷிஃப்ட்லாம் கூட போடுறாங்க. நைட் டைமில் தான் வந்து நம்ம உடல் உறுப்புக்கு வந்து ஓய்வே. ஆனால் இப்போ அதெல்லாம் பார்க்குறதுலாம் இல்லை. நைட் ஷிஃப்ட்டு, கணவன் ஒரு வாரம்னா வந்து மனைவி ஒரு வாரம் அப்படிலாம் வந்து போகிறாங்க. ஒரே கம்பெனி வேலை செய்கிறது, இவங்க ஒரு வாரம் அவங்க ஒரு வாரம், அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. இப்போலாம் வேல்யூ ரொம்ப கம்மியாயிடுச்சு, மணி ரொம்ப அதிகமாகிடுச்சு. எப்போ வேல்யூ கம்மியாயிடுச்சோ அப்போ என்ன ஆகுனா, அங்கே வந்து பணம் மட்டுமே வந்து அதிகமாக தெரியும், ஆதிக்கமாக தெரியும். ஏன்னா இப்போ உலகம் அப்படி தான் போயிட்டுருக்கு. நான் இருக்கிற காலத்தில் எவ்வளோ சம்பாரித்தேன் அது மட்டுமே முக்கியமாக தோணுது. நான் இருக்கிற காலத்தில் எத்தனை பேரை சம்பாரித்தேன்றதெல்லாம் கணக்கு இல்லை இப்போ. ஸோ இன்றைக்கான டாபிக் பணம். இது ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நான் இன்றைக்கி உங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த முக்கியமான விஷயங்களை நோக்கி அடுத்த 12 வீடியோவும் வந்து ஒவ்வொரு ஆட்களுக்கும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். இதை எப்படி நான் பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, கேட்டகரைஸ் பண்ணி பிரிக்கணும் இல்லையா, அது என்ன பண்ணுறேன்னா வந்து 12 ராசிக்காரர்களும் 12 லக்னக்காரர்களும் என்னென்ன செஞ்சால் அவங்களுக்கு அந்த பணத்தினுடைய யோகம் வரும். இது வந்து இப்போ நான் இன்றைக்கி சொல்ல போகிறது வந்து பொதுவான ஒரு கருத்து. ஆனால் இந்த கருத்து வந்து எத்தனை பேருக்கு உபயோகமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த லக்னத்திலேயோ ராசிலேயோ அடங்காதவங்க இதை வச்சுக்கலாம். நீங்கள் முதல் விஷயம் வந்து நான் எப்பவுமே சொல்கிறது, எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, டைம் கீப்பப் பண்ணுங்கள். டைம், பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின், ஒபீடியன்ஸ். டைம், பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின், ஒபீடியன்ஸ் இதனாலும் தெரியுது அப்படின்னா வந்து தென் யூ ஆர் தி மாஸ்டர் இன் தி யூனிவர்ஸ். டைம் 10 மணிக்குன்னா வந்து 9:55 அங்கே இருக்கணும். கமிட்மெண்ட், சொன்ன வார்த்தை காப்பாற்றணும். பங்க்சுவாலிட்டி, அதான் அந்த டைமுக்கு போய் இருக்கிறது. டிசிப்ளின், அப்பா அம்மா பேச்சுக்கு அந்த டிசிப்ளின், அப்பா அம்மாவோ இல்லை வந்து மாஸ்டர்ஸோ, டிசிப்ளின் அண்ட் ஒபீடியன்ஸ் கரெக்டாக வந்து செயல்படுறது. ஏன்னா இப்போ அதெல்லாம் இல்லை,
அப்படி இருக்கான்னா அவன் வந்து இந்த உலகத்தில் அவன் தான் வந்து மேலே வர போகிறான் அர்த்தம். அவனுக்கு இப்போ வேணால் கஷ்டம் இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி அவன் வந்து மேலே வந்தே தீருவான். அதுக்கடுத்து நாலு விஷயம் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து காலை எழுந்திரிச்சோன்னு பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த நாலு விஷயமும் வந்து அதிர்ஷ்டகரமான விஷயம். காலை, ஏன் காலை? ஷேர் மார்க்கெட்டில் இன்னும் கூட வந்து என்ன சின்னம் அப்படின்னா காலை தான் சின்னம். காலை வந்து ரிஷப வாகனம், ஒரு ராசியான வாகனம். அந்த ரிஷப வாகனத்தில் வந்து அந்த அந்த ரிஷபம் பார்க்க பார்க்க வந்து காலையை பார்க்க பார்க்க நீங்கள் ஜெயிப்பீங்களே தவிர தூக்க மாட்டீங்க. அதனால தான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பைசன் காலை இருக்குது. அடுத்து வந்து குதிரையினுடைய முகம் முன்பக்கம் பார்க்கணும். அடுத்து பசுவினுடைய பின்புறம் கன்றோடு இருந்தால் இன்னும் நல்லது. அப்புறம் பசுவின் மடி இன்னும் சிறப்பு. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யானை முகம். இதில் வந்து சிறப்பு யாருன்னா கேசவ யானை மட்டுமே சிறப்பு. குருவாயூரில் இருந்த தவறிய கேசவ யானை மட்டுமே சிறப்பு. அந்த முகம் யார், அந்த முகமோ இல்லை அந்த அந்த ஃபோட்டோவோ இருக்குன்னா நல்லது. அதற்கு பிறகு தினமும் காலையில் எழுந்திருக்கும் போது நல்ல வார்த்தை சொல்லி எழுந்திரிங்க. நல்ல வார்த்தையோ இல்லை மங்களா சாசனமோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஏதோ ஒரு நல்ல வார்த்தையோ இல்லை ஸ்ரீராமஜெயம் இல்லை உங்களுடைய முன்னோர்களை கும்பிடுறீங்களோ என்ன பண்ணாலும் சரி நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். இல்லை உங்கள் மனைவிக்கு வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கு வைஸ் வர்சா ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள், ஹக் பண்ணுங்கள். இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு எழுந்திரிக்கும் போது வந்து நல்லபடியாக எழுப்புங்க. அசிங்க அசிங்கமாக வந்து இப்போ வார்த்தைகளை சொல்லி குழந்தைங்களை வந்து எட்டி உதச்சி எழுப்பாதீங்க. அவங்க நல்ல வார்த்தைகளை சொல்லி எழுப்புங்க. அவங்களும் வந்து அது ஒரு மனுஷங்க தானே, அவங்களுக்கும் தேவைப்படும் அந்த வார்த்தை. ஐ லவ் யூன்ற வார்த்தை தேவைப்படும். ஏன்னா எல்லா உயிரினமும் வந்து இயங்குறது இது தான். பட் இந்த வேல்யூ மாறி போகும்போது தான், ஏன்னா இதெல்லாம் எங்கேருந்து போகுதுன்னா அது அப்பா அம்மா வந்து சொல்ல தவறிய வார்த்தைகள் தான் வந்து குழந்தைகளும் சொல்ல தவறுகிறார்கள். ஸோ அப்பா அம்மா இந்த இடத்துல கேப் விடுறாங்கன்னா அந்த இடத்துல குழந்தைங்களும் கேப் அங்கே விடுவாங்க. ஸோ தாய் தந்தையார் குறிப்பாக கவனிக்கவும், குழந்தைங்களை கேர்ஃபுல்லாக வளர்க்கணுன்னா பணத்தை நோக்கி வளர்க்காதீங்க, வேல்யூ சொல்லி வளங்க. இந்த மாம்பழம் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 60 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாம்பழம் ஒரு கிலோ மாம்பழம் நமக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி வளங்க. இது உடலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி வளங்க. அதுதான் வந்து வேல்யூ. ஸோ அவன் வந்து அப்புறம் வேல்யூ நோக்கி போவானே தவிர வந்து பணத்தை நோக்கி போக மாட்டான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு. எவ்ரி மந்த் அமாவாசை குலதெய்வம் கோயிலில் இருக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க. இதனுடைய இது வந்து தனிப்பட்ட ஆராய்ச்சி. அமாவாசை அன்னைக்கு போய் வந்து குலதெய்வம் கோயிலில் நீங்கள் அங்கப்பிரசனம் பண்ணுறீங்க, இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு விளக்கேற்றுறீங்க, இல்லை குலதெய்வம் கோயிலில் அந்த குலதெய்வத்துக்கு தேவைப்பட்ட விஷயம் நல்லெண்ணெயோ இல்லை வந்து அந்த குலதெய்வத்துக்கு தேவைப்படுற ஏதோ ஒன்று கோவிலுக்கு நெய்யோ இல்லை கோவிலுக்கு தேவைப்படுற மாலையோ ஏதோ ஒன்று நீங்கள் ஏற்றுக்குங்க. கோவிலுக்காக அந்த புனரமைப்பு விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுங்க. கோவிலை கூட்டி பெருக்கிறது இல்லை அந்த கோவிலை வந்து அழகாக வச்சுக்கிறது சுத்தமாக வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் எவ்வளிய அமாவாசை நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமயமாக ஆகுமே தவிர வந்து கீழே இறங்கவே இறங்காது. அடுத்து வந்து கடைசியாக ஒரு விஷயம், அதிர்ஷ்டம் வந்து யார் நோக்கி போகுது? அதிர்ஷ்டம் அவன் பேசுகிற வார்த்தையை வச்சு தான் போகுது. அவன் எப்போல்லாம் வந்து நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசுகிறானோ அவனை விட்டு அதிர்ஷ்டம் வெளியே போகுதுன்னு தான் அர்த்தம். புலம்புறவனால் ஜெயிக்க முடியறதே இல்லை, புலம்புறவனால் வந்து அடுத்த லெவல் வந்து போக முடியறதே இல்லை. ஃபைன், அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், அடுத்து என்ன அப்படின்னு நோக்கி போயிடணும். போயிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். எட்டி உதச்சணும், அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் வருதா நெகட்டிவ் விஷயம் நம்மகிட்ட வருதா எட்டி உதச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். வரும் அந்த நெகட்டிவ் விஷயம் எல்லாத்தையும் எட்டி உதச்சிட்டு போகும்போது பார்த்தா அங்கே பாசிட்டிவ் விஷயம் நமக்காக நிற்கும். அந்த அதிர்ஷ்டம் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் நம்ம கேட்டோம்னா பணக்காரர்களுக்கு வருது. ரிச் கெட்ஸ் ரிச்சர். பணக்காரன் மட்டுமே வந்து பணத்தை அதிகமாக வந்து ஈர்க்கிறான். ஏன்னா அவனுக்கு பணம் மட்டுமே சிந்தனை, ஏழைகளுக்கு அது இல்லை சிந்தனை. ஏழைகளுக்கு வந்து நிறைய நிறைய வந்து கருத்து வேறுபாடுகள், பக்கத்தில் பேசணும் அக்கம் பக்கத்தில் பேசணும் அக்கம் பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க பார்க்கணும், இந்த மாதிரியான நிறைய புலம்பல்கள் பேச்சுக்கள். பணத்தை குறித்து யார் ஒருவன் யோசிக்கிறானோ அவன் மட்டுமே பணத்தை இருக்கிறான். அதுக்காக பணம் 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 பணம்ன்றதை வந்து பைத்தியம் ஆகிடுவோம். பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், பணத்தை எப்படி ஸ்மார்ட்டாக வந்து ஈர்க்கலாம், யார் யாருக்கு கொடுக்கலாம், நான் இன்றைக்கி 1000 ரூபா சம்பாதிக்கிறேன் 500 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். அப்படி யோசித்தா அவனுக்கு பணம் வரும். எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், யார் யாரை கொடுக்கலாம், எப்படி எப்படிலாம் வந்து இதை செலவு பண்ண முடியும், பணத்தை ரொட்டேட் பண்ண கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டா அவன் வந்து பணக்காரன் ஆக முடியும். கடைசியில் ஒரு சின்ன டிப் முடிவா, அரச பதவி யார் யாருக்கெல்லாம் வேணுமோ இதை ஃபாலோ பண்ணுங்க. அரச பதவி வேணும்னா காலையில் எழுந்திரிச்சோடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இந்த சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணுறதுன்றத
நாளைக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை பாருங்கள். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள். பாலாவாஸ்துவோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் நாம் ஒரு நல்லதொரு தலைப்பில், 12 தலைப்புகள், 12 ராசிகளுக்கான 12 தலைப்புகள், அடுத்த 12 வீடியோ, பணத்தை அவர்கள் என்ன செஞ்சால் அவங்களுக்கு பணம் வரும் பாருங்கள், நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வாஸ்துவோடு.